நேயர்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஓம் ஸ்ரீ கண்ணாஜியின் அன்பு வணக்கம். பரமக்குடி ஸ்ரீ பஞ்சநவ தேவதா ஜோதி நிலையம் வழங்கும் ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து பல வகையான நேயர்கள் வந்து ஆன்மீகம், ஜோதிடம், அதே மாதிரி வந்து அவங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் ஏற்படுகிறதோ அதையெல்லாம் வந்து கடிதங்களாக வந்து எங்களுக்கு வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய கடிதத்திற்கு பதில் தருவதுதான் இந்த நிகழ்ச்சி. சரி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து யார் முதல் நேயர் என்று பார்ப்போம். ஈஸ்வரி என்று சொல்லக்கூடியவங்க வந்து ராமநாதபுரத்திலிருந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்காங்க. ஐயா வணக்கம், கடந்த 15 ஆண்டுகளாக உடல் நலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளேன். எவ்வளவு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் குணமாகவில்லை. என் உடல் தீர்ந்து முன்பு போல் நலமாக இருக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? அதாவது அவங்களுடைய நோய் தீர்ந்து உடல் நலம் நன்றாக இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஜாதகம் கிடையாது, நல்ல வழி ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உடம்பில் வந்து நோய்கள் ஏற்படுகிறது அப்படின்னா வந்து முதல்ல வந்து நம்ம மருத்துவ ரீதியாக வந்து மருத்துவர்கிட்ட வந்து காட்ட வேண்டும். அவங்ககிட்ட காட்டி வந்து அது சரியாகவில்லை, இல்லை ஒரு மருத்துவர்னாலே கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கும் பொழுது வந்து இதற்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து சில வழிமுறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தன்வந்திரி ஹோமம் என்று சொல்லக்கூடியது, சகலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த யாகத்திற்கு வந்து உண்டு. இத்தகைய யாகத்தை வந்து உங்களுடைய பெயரில் வந்து நீங்கள் செய்து இந்த யாகத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது வந்து இந்த தீராத வியாதி என்று சொல்லக்கூடிய வியாதிகள் வந்து குணமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே உண்டு. சரி நேர்களே, அடுத்து வந்து பிரேம்குமார்ங்கிறவர் வந்து விருதுநகர்லேருந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்காரு. வணக்கம், நான் ஒரு சிவபக்தன், சிவனின் பூரண அருளை பெற என்ன செய்ய வேண்டும்? சிவனுக்குரிய மந்திரம் என்ன? எப்படி பூஜை செய்வது? சிவ பூஜையால் ஏற்படும் பலன்களை சொல்லவும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதாவது சிவனுக்குரிய மந்திரம் அப்படிங்கிறது வந்து பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்வார்கள். அதாவது நமசிவய என்பது தான் வந்து சிவனுடைய மந்திரம். இந்த சிவய நம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து நம்ம வந்து அதாவது பிரித்து போட்டு வந்து மந்திரமாக வந்து உருவாக்கலாம். இப்போ நமசிவயங்கிறது வந்து சிவய நம அப்படிங்களாம், மசிவயன, வயனமசி, இந்த மாதிரி வந்து அந்த பஞ்சாட்சரத்தை வந்து நம்ம மாற்றி பிரித்து சொல்லும் பொழுது வந்து ஒவ்வொரு வகையான மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பலன்கள் கிடைக்கும்.